ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு ராஜஸ் கிளாஸஸ். ரொம்ப முக்கியமான ஒரு நோட்டிஃபிகேஷனை பற்றி பேசுறதுக்காக தான் இந்த வீடியோ. நம்ம எல்லாருமே ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஜேடிஓ ஓவர் சேர்ந்த போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷனை வந்து டிஎன்பிஎஸ்சி இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது, யாரெல்லாம் இந்த எக்ஸாம் எழுதலாம், என்ன குவாலிஃபிகேஷன், என்ன ஏஜ் லிமிட், இதெல்லாம் பார்த்தீங்க முழு டீட்டெயிலுமே நம்ம இப்போ பார்க்கலாம். இது வரைக்கும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஏன்னா இதுக்கப்புறம் நான் ஜேடிஓ ஓவர் சேர் ரிலவெண்ட்டாக வீடியோ போகிறப்ப உங்களை வந்து அடையும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ எவரி ஒன், வெல்கம் பேக். இந்த ஜேடிஓ ஓவர்சியர் நோட்டிஃபிகேஷனுக்குள்ள போகிறது முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். இந்த ஜேடிஓ ஓவர்சியர்க்காக பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆல்ரெடி ஆன்லைன் கோர்சஸ் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். கமிங் 13th மண்டேலேருந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக ஒரு பேட்ச் ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கும். அதுக்கான டீட்டெயில் வேணால் டேரெக்டாக நீங்கள் எங்களை கம்யூனிகேட் பண்ணுங்கள். எங்களோட காண்டாக்ட் டீட்டெயில் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த கோர்சஸை பற்றின டெக்னிக்கல் வீடியோஸ்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களோட ப்ளே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன், டேரெக்டாக நீங்கள் வாட்ச் பண்ணிக்கலாம். வாங்க இப்போ நோட்டிஃபிகேஷனுக்குள்ளே போகலாம். இந்த டிஎன்பிஎஸ்சி ரிலீஸ் பண்ணியிருந்த ஜேடிஓ ஓவர்சீஸ் போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் படி பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்டார்டிங்லேயே கிளியராக மென்ஷன் பண்ணிட்டாங்க என்னன்னா லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன். லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் 4th வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அடுத்த மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க, இந்த போர்ட்டல் இன்றைக்கே ஓப்பன் ஆகிருக்கும், இமீடியட்டாக அப்ளை பண்ணி முடிச்சிருங்க. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ரூரல் டெவலப்மெண்ட் கீழே வரதுனால நீங்கள் செலக்ட் பண்ணுற டிஸ்ட்ரிக்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே நேரத்தில் வந்து நம்பர் ஆஃப் போஸ்ட்டை வச்சு பார்த்தோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் பாருங்கள், 794 வேக்கன்சிஸ் வந்து ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ் டெவலப்மெண்ட் கீழே வருது. ஓகே, இது வந்து ஜேடிஓ அண்ட் ஓவர்ஸ் ரெண்டு போஸ்ட்டும் காமனான ஒரு கவுண்ட். ஓகே, 794 வந்து ஒரு வாலுமினஸ் கவுண்டாக இருக்கிறதுனால இதை நீங்கள் சின்சியராக உட்காந்து கன்சிஸ்டண்டாக ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா ஈஸியாக த்ரூ பண்ணிட முடியும். அதே நேரத்தில் 236 போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் கீழே வருது, அது வந்து ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா ஜேடிஓக்காக இருக்கிறது. அதே நேரத்தில் 18 போஸ்ட் பார்த்தீங்கன்னா அதே ஜேடிஓக்கு பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட் கீழே வருது. அது மட்டும் இல்லாமல் 10 போஸ்ட் வந்து டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் கீழே வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து டிராஸ்மேனுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ சிவிலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வாலுமினஸ் கவுண்ட் ஆஃப் போஸ்ட் இருக்கிறதுனால நீங்கள் கன்சிஸ்டண்டாக டெக்னிக்கலாக இருக்கட்டும் நான் டெக்னிக்கலாக இருக்கட்டும் ரெண்டுமே வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனீங்கன்னா இதை ஈஸியாக த்ரூ பண்ணிட முடியும். அதே நேரத்தில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா ஃபோர்மேனுக்கான போஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தவங்க, டிப்ளமா டிகிரி படித்தவங்களுக்கு வந்து இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு போஸ்ட். ஏன்னா இதோட சேலரியும் பார்த்தீங்கன்னா ஒரு ரீசனபிளான சேலரி தான். இப்போ ஜேடிஓ ஓவர்சீரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சேலரி பார்த்தீங்கன்னா பேசிக் பே வந்து 35,400 ஸ்டார்ட் ஆகி எண்டிங் பே வந்து பார்த்தீங்கன்னா 1,30,000 வரைக்கும் போகும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து என்னன்னா லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன். ஓகே, அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து 4th அடுத்த மாதம் 4th வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்ளிகேஷன் இன்றைக்கே ஓப்பன் ஆகிடும், பட் அது வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க, எல்லாருமே இன்றைக்கிலேருந்து அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடுங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் டேட், எக்ஸாம் டேட் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அஃப்கோர்ஸ் எக்ஸாம் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 வந்து 27/5/2023. அஃப்கோர்ஸ் அதே மாதத்தில் தான் வந்து நம்ம ரோட் இன்ஸ்பெக்டரான எக்ஸாமும் வருது. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ரெண்டு எக்ஸாமுக்கும் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க வந்து கன்சிஸ்டண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஆஃப்டர்நூனே வந்து தட் இஸ் 27/5/2023 மே மாதம் 27th ஆஃப்டர்நூனே வந்து பேப்பர் 2 வைப்பாங்க. நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான், இந்த பேப்பர் 2-ஐ பொறுத்த வரைக்கும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டும் இருக்குது, ஜிஎஸ்ஸும் இருக்குது. ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுங்கிறது வந்து ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தான், அதை பற்றி நீங்கள் ரொம்ப டென்ஷன் எடுத்துக்க வேணாம். எல்லாருமே டெக்னிக்கல் அண்ட் ஜிஎஸ் வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிருங்க, இந்த எக்ஸாமை ஈஸியாக த்ரூ பண்ணிட முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் என்னன்னா ஏஜ் லிமிட். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஓவர்சீஸ் ஜேடிஓ எஸ்பெஷலி ரூரல் டெவலப்மெண்ட் பஞ்சாயத்து ராஜ் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நோ ஏஜ் லிமிட் ஃபார் எஸ்சி எஸ்டி எம்பிசி பிசி பிசிஎம் இவங்க யாருக்குமே வந்து ஏஜ் லிமிட் கிடையாது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரியில் வந்தீங்க அப்படின்னா 37 வரைக்கும் நீங்கள் இந்த எக்ஸாம் எழுதலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜேடிஓ இன் ஹைவே டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஏஜ் லிமிட் வந்து 34 ஃபார் எம்பிசி டிசி பிசிஎம் பிசி எல்லாருக்கும் 34 வரைக்கும் இருக்குது. அதே நேரத்தில் எஸ்சி எஸ்டிக்கு வந்து 35 வரைக்கும் இருக்குது. ஜென்ரல் கேட்டகரியில் வந்தீங்கன்னா 32 நீங்கள் இந்த எக்ஸாமை எழுதிட முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜேடிஓ ஃபார் பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் பிடபிள்யூடியை பொறுத்த வரைக்கும் 32 வந்து ஜென்ரல் கேட்டகரிக்கு இருக்குது, 37 வந்து மற்ற கேட்டகரிஸ் எல்லாத்துக்குமே இருக்குது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிராஸ்மேன் கிரேட் ஃபார் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங்கை பொறுத்த வரைக்கும் 32 வந்து ஜெனரல் கேட்டகரிக்கு இருக்கு, 37 வந்து மற்ற எல்லா கேட்டகரிஸ்க்கும் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்மேனை பொறுத்த வரைக்கும் எல்லா கேட்டகரிக்கும் தெர் இஸ் நோ ஏஜ் லிமிட் எக்ஸப்ட் ஜெனரல் கேட்டகரியில் வரவங்களுக்கு 32 வரைக்கும் இந்த எக்ஸாமை எழுதலாம். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். இந்த எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே எல்லாருக்குமே ஒரு கன்ஃபியூஷன் இருந்துட்டு இருக்கும். ஆஸ் யூஷுவல் அவங்க கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் படி நம்ம பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ்டாக தான் இருப்போம், பட் என்னங்கிறத வந்து நம்ம இப்போ கிளாரிஃபை பண்ணிப்போம். ஒரு விஷயம் என்னன்னா ஓவர்சீஸ் ஜேடிஓவை பொறுத்த வரைக்கும் ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ் டிபார்ட்மெண்ட்
டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க, மஸ்ட் பொசஸ் த டிப்ளமா இன் சிவில் இன்ஜினியரிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மஸ்ட்டுங்கிற வேர்டை யூஸ் பண்ணப்போ அப்போ டிப்ளமா இன்ஜினியரிங்கிறது மஸ்ட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா இந்த என்னென்ன கேட்டகரி எழுதலாம் அப்படிங்கிறத வந்து கீழே வந்து ஸ்பெசிஃபிக்காக அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுவும் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஜேடிஓ ஃபார் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் டிப்ளமா இன் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சவங்களே எழுதலாம். அது அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ப்ரிஃபரன்ஸ் வந்து யார் கொடுப்பாங்கன்னா அதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு எல்லாருமே ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அதே மாதிரி வந்து ஜேடிஓ பொறுத்த வரைக்கும் பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் டிப்ளமா இன் சிவில் இன்ஜினியரிங் வந்து மஸ்ட்டு, ஓகே அவங்க எல்லாருமே எழுதலாம். அதே நேரத்தில் வந்து டிப்ளமா இன் ஆர்கிடெக்சரல் அசோசியன்ஷிப் படித்தவங்களும் இதை எழுத முடியும். அதே மாதிரி வந்து டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங்கை பொறுத்த வரைக்கும் ஜேடிஓவுக்கான டிராஸ்மேனுக்கான ஓகே போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மஸ்ட் பொசஸ் டிப்ளமா இன் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா மஸ்ட் பொசஸ் டிப்ளமா இன் சிவில் இன்ஜினியரிங் இருக்கலாம், ஆர் மஸ்ட் பொசஸ் டிப்ளமா இன் ஆர்கிடெக்சரல் அசிஸ்டன்ஷிப் முடிச்சிருக்கலாம். ஸோ இவங்க முடிச்சவங்க எல்லாருமே இந்த எக்ஸாம் எழுத முடியும். அது மட்டும் இல்லாமல் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் வந்து டிப்ளமா டிகிரி முடிச்சவங்களுக்கு வந்து ஃபோர்மேனுக்கான போஸ்ட் வந்து ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களும் இந்த எக்ஸாம் எழுத முடியும். இப்போ முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமை யாரெல்லாம் எழுதலாம் அப்படிங்க என்ன கேட்டகரியில் இருக்கிறவங்களாம் எழுத வந்து தனியா இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓகே 10th பிளஸ் டிப்ளமா கோர்ஸ், 10 பிளஸ் 3 முடிச்சவங்க, அப்படி இல்லையா 10th பிளஸ் HSC அண்ட் டிப்ளமா கோர்ஸ் அவங்க முடிச்சவங்க, அப்படியும் இல்லையா 10th பிளஸ் HSC பிளஸ் பேச்சுலர்ஸ் டிகிரி கோர்ஸ், ஓகே இந்த பேச்சுலர்ஸ் டிகிரி கோர்ஸ் அப்படிங்கிற 10+2+4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நிச்சயம் இந்த 10+4 2+4 காம்பினேஷனில் டிகிரி முடித்தவங்க தான் எலிஜிபிளாக இருக்க முடியும். அதனால் ஆஸ் யூஷுவல் வந்து இதே மாதிரி வந்து நோட்டிஃபிகேஷன் மஸ்ட் டிப்ளமான்னு போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த எக்ஸாம் எழுதியிருக்காங்க. அதனால் கண்டிப்பாக இதை பற்றி கவலைப்படாதீங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹவு டு அப்ளை, ஓகே அப்ளிகேஷன்லாம் நமக்கு நல்லாவே தெரியும். அப்ளை எக்ஸாமினேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸம்ஷன் யாராருக்கு இருக்குது, அதே நேரத்தில் வந்து டிஎன்பிசியில் வந்து நீங்கள் எப்படி வந்து 150 rupees கொடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் சிலபஸ், ஓகே நான் நேராக சிலபஸ்க்கு போயிடுறேன். ஓகே இந்த இப்போ எக்ஸாம் பேட்டர்னை பார்த்துருவோம். ஓகே இந்த எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேப்பர் 1, ஓகே பேப்பர் 1 அப்படிங்கிறது முழுக்க முழுக்க டெக்னிக்கல், நம்ம இந்த 10 யூனிட்டும் தரவாக படிச்சாகணும். ஓகே ஸோ இந்த 10 யூனிட்டுக்கான கோர்ஸை தான் நாங்கள் கண்டக்ட் பண்ணிட்டுருக்கோம். அது இல்லாமல் ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கும் நாங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் ரெக்கார்டட் வீடியோஸாக கொடுத்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ இந்த டெக்னிக்கலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 200 questions இருக்கும், டிப்ளமா ஸ்டாண்டர்டில் தான் இருக்கும். அதனால் இந்த எக்ஸாமை ஈஸியாக கிளியர் பண்ணிட முடியும். டிப்ளமா ஸ்டாண்டர்டுங்கிறதுனால நீங்கள் வெறும் டிப்ளமா புக்கை வச்சோ இல்லை ஒரு ஃபண்டமெண்டலாக வந்து டெக்னிக்கல் சப்ஜெக்ட்ஸை படிச்சிங்கன்னா அது மோர் தென் சஃபிஷியண்டாக தான் இருக்கும். அதனால் இந்த ஜேடிஓ பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ணிட முடியும் டெக்னிக்கலில். பட் நான் டெக்னிக்கலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆஸ் யூஷுவல் வந்து எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்தவங்க சக்சஸ் ரேட் இருக்குது. ஓகே சோ இப்போ இத பாத்தீங்கன்னா 3 hours எக்ஸாம், ஓகே மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து 300-200 questions இருக்கும். அப்படினா என்ன, ஒரு क्वेश्चनக்கு வந்து 1.5 மார்க்ஸ் அலோகேட் பண்றாங்க. அதே நேரத்தில் பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், 100 questions 150 marks. அந்த 100 questionsல் வந்து 40 questions வந்து மஸ்ட் நீங்கள் கண்டிப்பாக கிளியர் பண்ணியிருக்கணும். அது எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தான். பார்ட் பி அப்படிங்கிறது வந்து நமக்கு நல்லாவே தெரியும், ரெண்டு கேட்டகரியில் இருக்கும். ஒன்று வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்கும், இன்னொன்று என்ன அப்படி இருக்கணும் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் வந்து 25 questions கொடுப்பாங்க. டோட்டலாக ஓவராலாக பார்த்தீங்கன்னா 100 questions இருக்கும், அது வந்து 150 marks, 100 × 1.5. ஓகே டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் 3 hours கண்டக்ட் பண்ணுறாங்க, டோட்டலாக 450 marksுக்கு வந்து நீங்கள் வந்து எழுத வேண்டியிருக்கும். ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிலபஸ், இந்த சிலபஸை பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கலில் வந்து கண்டிப்பாக நீங்கள் இந்த 10 யூனிட்ஸும் தட் இஸ் இன்ஜினியரிங்கில் படித்த எல்லா விஷயத்தையும் டிப்ளமா லெவலில் படிக்க இருக்கும். அவங்க எந்த ஒரு டாபிக்கையும் வந்து மேக்ஸிமம் மிஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் ஏஐக்கு என்ன படிக்கிறீங்களோ அந்த டாப்பிக்கில் வந்து சில டாபிக்ஸ் மட்டும் இருக்காது, மற்ற எல்லா டாபிக்ஸுமே ஃபண்டமெண்டலாக படிக்க வேண்டியிருக்கும், ஃபார்முலா பேஸ்டாக படிக்க வேண்டியிருக்கும். அதே நேரத்தில் வந்து கான்செப்ட் பேஸ்டாகவும் இதில் சில க்வெஸ்சன்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் எப்போ ஜேஇ ப்ரிப்பேர் பண்ணுறோம், ஐ மீன் ஏஇ ஜேஇக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து இந்த பார்த்தீங்கன்னா ஜேடிஓ ஓவர்சீர் எக்ஸாமை ஈஸியாக கிளியர் பண்ணிட முடியும். அதே நேரத்தில் நீங்கள் வெறும் டிப்ளமா வச்சிருக்கீங்க அப்படின்னா இன்னும் ஈஸி தான். என்ன ரீசன்னா நீங்கள் எல்லாருமே வந்து டிப்ளமாவில் வந்து ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக இருந்திருப்பீங்க. ஸோ இந்த டெக்னிக்கல் இந்த 10 யூனிட்டையும் கவர் பண்ணுறது ஒரு பெரிய விஷயமா இருக்காது. அதனால் கண்டிப்பாக இதில் வந்து சார் நான் டிப்ளமா தான் படிச்சிட்டேன் பட் எல்லாருமே இதில் இன்ஜினியரிங் படித்தவங்களும் போட்டி போடுறாங்க அப்படிங்கிற எந்த ஒரு விஷயமும் நீங்கள் வந்து மனசுக்குள்ளே கொண்டு போவேனா இதை ஈஸியாக கிளியர் பண்ணிட முடியும். ஓகே ஸோ அதனால் எல்லாருமே இந்த எக்ஸாமை முடிஞ்ச வரைக்கும் அப்ளை பண்ணி எழுதுங்க, கண்டிப்பாக வந்து இந்த எக்ஸாமை ஈஸியாக கிளியர் பண்ணிட முடியும். ஸோ இதுக்கான ஃபர்தராக ஏதாவது நோட்டிஃபிகேஷன் வந்தாலோ இதுக்கான டெக்னிக்கல் வீடியோஸ் வந்து கண்டிப்பாக நான் வந்து என்னோட சேனலில் வந்து அவைலபிளாக இருக்கிற மாதிரி பார்த்துப்பேன். ஸோ ஏதாவது நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுறேன். எனிவே இந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணுறவங்க எல்லாருமே இமீடியட்டாக அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க, கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்காதீங்க. இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுற எல்லாருக்குமே வந்து ஆல் தி பெஸ்ட். எனிவே கீப் ஆன் ப்ரிப்பேரிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.